Hello guys, welcome back to PVS FAMILY channel. In the video, we will see what we are going to do. Shotgun vs. Shotgun. Chinna shotgun vs. Peri shotgun. Two bullet shotgun vs. Peri shotgun. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி சிங்கிள் பசங்க ஒரு ஏப்ரல் ஃபுல் வெளியில நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கான்செப்ட் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் பெரிய ஆளுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறாங்களா, பாய்ஸ் ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை அதுக்கப்புறமா பிவிஎஸ் ஜெயிக்க போகிறாங்கன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிக்க போகிறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, யாருமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரியான ஒரு ஃபன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஆகிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் பட்டனை போட்டு ஒரே ஒரு ஷேர் போட்டு எல்லாருமே ரியோ டிவிக்கு அப்படியே உடையந்துருங்க. ரியோ டிவிக்கு எதுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து எங்க கூட வந்து ப்ளே பண்ணிக்கலாம். டைமண்ட்ஸ் கிவ்வே இருக்குது, பெட்டு பாக்ஸ் கிவ்வே இருக்குது, ஏகப்பட்டது கிவ்வே இருக்குது. சீக்கிரம் ரியோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் ஆர்மி அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம நடக்கிற கிவ்வேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்சுக்குள்ளே வருவோம் கைஸ். இப்போ வந்து பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. பசங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அவங்க ஜட்டி பேண்ட்லாம் மாட்டின்னு வரதுக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும். பொண்ணுங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பொண்ணுங்க தான் சீக்கிரமாக லேட் ஆகுமோ, ஆமாம் ஓகே பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு சட்டை அதை புடவை கிடவெல்லாம் கட்டின்னு வரது பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். பசங்கனா ஜட்டி பேண்ட்டை போட்டுன்னு வந்துடுவானுங்க. ஃபஸ்ட்டு ஜட்டி போடுவாங்களா பேண்ட் போடுவாங்களா அப்படின்ட்டு அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஜட்டி போட்டு பேண்ட் போடணும், பேண்ட் போட்டு ஜட்டி போடணுமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, நிறைய சின்ன பசங்களாம் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க அழகாக கோஆப்ரேட் பண்ணி உட்காந்துச்சு. பசங்களா டே பொண்ணுங்களே உட்காந்துருச்சு, நீங்கள் என்னடா பண்ணி நிற்கிறீங்க, ஒன்று பேண்ட்டை மாற்றி நிற்கிறீங்க, டே உட்கார நான் கொசுமண்டையா, எங்கே இருக்கேன் கொசுமண்டையா, எல்லாம் உட்காந்து உட்கார வைங்க கொசுமண்டையா, நீங்கள் வா டாமிட் எவனாவது உட்காரலாம் வாயில் பிடிச்சி பொக்கு பொக்குன்னு குத்தி விட்டுருவான். இங்கே அங்கே ரெண்டு பேர் என்ன அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறான் பாராமா, டாய் நம்மளாம் சிங்கிள் ட்ராங்க வாங்கடா டே எல்லாம் இங்கே வாங்க பசங்களை, டே பசங்க இங்கே வா எங்கள் பொண்ணு அது எங்கள் பையன்லாம் எங்கடா பையன்லாம் எங்கடா போனீங்க, டே பொண்ணுங்களே கரெக்டாக வந்துருச்சு பசங்க எங்கடா போனீங்க, சீக்கிரம் வாங்கடா எல்லாம் உங்களை சுட்டுப்படுவோம் இந்த மாதிரி குருவி சுடுற மாதிரி சீக்கிரம் வரலன்னா அவ்வளோதான் தம்பிங்களா சீக்கிரமாக வாங்கடா அப்படின்னு பாரு அந்த பொண்ணு இம்மா நேரம் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இப்போ தான் வரான் பாரு. பொண்ணு கூட்டத்தில் பொண்ணுங்க கூட்டத்தில் உனக்குனா வேலை எங்கடா இருக்கிறான், அவனை முதல்ல பிடிங்கடா எங்கடா இருக்கிறான் அவன், அங்கே பாரு அங்கே ஒரு கார் ஏதோ நின்று கிடக்குது இங்கே எங்கே இருக்கிறான் அவனை இங்கே வர சொல்லும் போதில் இப்போ தான் இவர் வந்து நிற்கிறாரு பாரு பொறுமையாக நூபு குட்டியாக நான் மொத்தம் படுத்துன்னு அந்த பொண்ணை எப்படி சட்டி அடிச்சுன்னு பாருங்க காய்ஸ் அவனை பாருங்கள் அவனை என்ன பண்ணலாம் அப்படின்றது இங்கிலே சொல்லுங்கள். இந்த பொண்ணு பார்த்தியா ஜாலியாக பணக்கார விட்டு பொண்ணு பிடிக்குது கார்லாம் வச்சு இது பா ஐயோ இங்கே ஒரு பொண்ணு சார் போட்டு உட்காந்து பார்த்தியா சாரை போட்டு உட்கார்றா இருவாரம் என் கண்ணுக்கு வேலை வச்சிருவா பிவிஎஸ்ஸா உன் கண்ணுக்கு வேலை வச்சிரும் பொழுது அந்த பொண்ணுங்க ஆ பொண்ணுங்க கரெக்டாக உட்காருங்க எல்லாம் ஜம்ப் பண்ணுங்கள் எல்லாம் ஜம்ப் பண்ணுங்கள் ஆ ஓகே குட் கோஆப்ரேஷன் ஆஃப் பிவிஎஸ் கேமிங் ஓகே என்னவோ சொல்லணும்னு நினச்சினா அதை அப்படியே அனுப்பிச்சி விட்ருவான். டேய் இந்த பையன் வேறு அந்த பொண்ணு கூட போயிட்டு போயிட்டு வந்து நிற்கிறா யாரா டேய் அந்த பொண்ணை பார்க்க விட மாட்டாங்களே பிவிஎஸ் நீ சிங்கிள்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிரூபிச்சுனே இருக்கணும் வந்து பசங்க வேறு இந்த பாரு அவன் போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் அங்கே போய் நிற்கிறான் வரவன் டேய் இந்த பக்கம் வரா இங்கே வா இங் டே கருப்பா உனக்குன்னா இங்கே வேலை இங்கே இருந்தா பாரு இங்கே தான் இப்போ தான் ஒருத்தன் வரான் உள்ளேருந்து அரே பாய் நான் பாய் நீங்கள் டே தம்பி உட்காந்து உட்காந்து எதுனா மண்டையில் போடுவோம் போக்கு போக்குன்னு கண்ணு இல்லாமல் எதுக்கு வந்து நின்றுறேன் இங்கே எவ்வளோ பெரிய ஃபைட் நடந்துனுக்குது இங்கே யாருவன் டேய் மெடிக்கிட்டு கொடுத்தனால நீ போய்ச்ச தம்பியே அவள் தான் பார்த்துக்குவா அவள் தான் பொண்ணுங்களாம் கரெக்டாக நிற்கிது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா உட்கார வச்சுருக்கோம் ஓகே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகே பொண்ணுங்களாம் அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்கு பசங்களாம் எங்கே இருக்காங்க ஓகே பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துருக்காங்க வேறு லெவலில் டே ஏறாவான் அங்கே மேஜி நிற்குது ஏறாவான் டேய் ஒழுங்காக உட்காருங்கடா கரெக்டாக உட்காரல டே இங்கே தும்மையாக போகிறான் பாரு டே அடா பாவீங்க எங்கடா போகிறீங்க நீங்கள் இவங்களே கண்ட்ரோலே பண்ண முடியலப்பா வெரி பேட் ஸோ சேட் கொசுமாண்டே எங்கே போனால் கூப்பிட்றா கொசுமாண்டேனா இங்கே பாரு ரெண்டு பேரும் இங்கே போய் கொஞ்சிக்கிறானுங்க அவங்க அப்படியே ரெடிங்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படி கண்ணை அப்படி மாற்றிக்கிறாரு உட்காந்து கண்ணை மாற்றுங்க பொண்ணுங்க மாற்றது பாருங்க கமான் கைஸ் கமான் 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 அப்படி மாற்றினே இருக்கா ஃபயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்க போகுது ரெடியாக மாற்றி ஏ யாரா வெளியே நின்றுதே கல்லுப்பேடி யார் போகிறது எங்க திருட்டு குட்டிய கண்ணை மாத்துங்க வெறித்தனமா இருக்கணும் அப்படியே மாத்துங்க கமான் கமான் ஆர்மி ட்ரைனிங் கமான் கைஸ் அவ்வளோதான் 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 வெறித்தனம் வெறித்தனம்
அப்படியே இந்த பொண்ணுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். நம்ம பசங்க வேற சிங்கிளாக இருக்கிறானுங்க, எல்லாம் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மாற்றிக்கினே இருக்கானுங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்துபடியே ஒழுங்காக முன்னாடி பார்த்து திரும்பினா நான் இந்த பக்கம் திரும்பினுங்கிறான். ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போறதுலேருந்து மொரட்டு சிங்கிள் ப்ரோ அப்படின்றான். அடப்பா சிங்கிள் பசங்க இப்போ சிங்கிளாக நீங்கள் ஒன்று என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் என்னை பொண்ணை பார்த்து மட்டும் கண்ணை சேஞ்ச் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாப்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மொரட்டை சிங்கிளாக இருப்பாங்களுக்கு, நம்மளே மொரட்டை சிங்கிள் அவன் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே மொரட்டை சிங்கிளாக இருக்கிறாயா. ஓகே எல்லாம் ஒரு வழியாக எழுந்து நின்றுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆரம்பிச்சிடலாம். ரெட் ஜோன் வரை வந்துருச்சு, ரெட் ஜோன் இருந்தாலே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுப்போம். எப்போ பாரு இந்த டேஞ்சர் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சதி பண்ணினே இருக்குது. முதல்ல இந்த டேஞ்சர் ஜோனை பிடிச்சி வாயில் பொக்கு பொக்குன்னு குத்தணும். முதல்ல அது கையில் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வேறு எவ்வளோ குழு அழுப்பா வேற லெவல். இன்னும் அஞ்சு பேர் தான் அழைவு. பொண்ணு ஜெயிக்க போகிறாங்களா பையன் ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. இந்த பக்கத்தில் ஒரே ஒரு பொண்ணு இது அந்த பக்கம் ஓட பார்க்குது பார்த்தியா. பொண்ணு திருட்டுக்குட்டியா இந்த பக்கம் திரும்படா திருட்டுக்குட்டியே எங்கே போட பார்க்குறா, யாருக்கிட்ட வந்து தப்பிக்க முடியும். பிவிஎஸ் இந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு காட்டி கொடுத்துரு. வேற எங்கே இருக்கிறா அங்கே வந்து இந்த பொண்ணை போட்டுங்கடா ஃபஸ்ட்டு, இந்த பொண்ணை போட்டுங்கடா. யாராவது இந்த பொண்ணை போடுறீங்க அவங்களுக்கு ஒரு மந்த்லி பேசுகிறா, மந்த்லி பேச எடுத்துங்கடா எடுத்துக்கடா எடுத்துக்கடா. ஏப்பறம் ஃபுல்லாக கிடையாதுடா கரெக்டாக போ, அவ்வளோதான் போடு மந்த்லி போடு வேறு லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க, பசங்க பசங்க தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க தான் ஜெயிச்சிருக்காங்க வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே யாரெல்லாம் பசங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க யார் ஜெயிப்பான்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பாய்ஸ் பாய்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் திருக்க விட்டீங்க. ஓகே பாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இங்கே ரெண்டு பேருக்கும் பாய்ஸுக்கும் பாய்ஸுக்கும் சண்டை நடக்குது, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை நடக்கும் இல்லையா. அதுமாரி பாய்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது, யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போனண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஹித் 21 சின்ன கொசு மாட்டேன், அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சின்ன கொசு மாட்டேன் என்று அன்போடு அழைக்கப்படுவார். ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வேறு லெவல் கான்செப்ட்டு. ஸோ கைஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மேட்ச் வந்துக்கிட்டே இருக்கும். சாட்டர்டே ஒரு சேலஞ்ச் வீடியோ ப்ளஸ் ஒன் மேட்ச் இருக்குது, என்ஜாய் பண்ண பாருங்கள். ஹைட் அண்ட் சீக் இருக்குது கைஸ், ஹைட் அண்ட் சீக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்லோ மோஷனில் ஹைட் அண்ட் சீக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்துருந்தோம். அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு மனுஷன் வந்திருந்தான், அதுக்கு சும்மா ஏப்ரல் ஃபுல் லாக்கி. So guys, bye bye, see you, love you so much guys. மறுபடியும் புது வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.